தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் வீடியோ டிஎன்பிசி பொறியியல் பட்டதாரிகளுக்காக ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வரைக்கும் ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொழில் வணிக ஆணையரகம் இதில் இருக்கிற காலியாக உள்ள இயக்குனர் உதவி கண்காணிப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கான பணியை நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற டிஎன்பிசி சார்பில் இதற்கான ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பணியிடத்திற்கான கல்வித் தகுதி வயது வரம்பு ஊதியம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இதை விட இல்லாமல் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி சார்பில் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழில் வணிக ஆணையரகத்தில் வந்து காலியாக இருக்கிற உதவி இயக்குனர் டெக்னிக்கல் சைலியும் உதவி கண்காணிப்பாளர் கெமிக்கல் பிரிவிலையும் வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்பட போகிறாங்க மொத்தம் வந்து பன்னிரண்டு பணியிடங்கள் அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து வணிக ஆணையரகத்தில் உள்ள உதவி இயக்குனர் டெக்னிக்கல் பணிக்கு வந்து பதினோரு காலியிடமும் உதவி கண்காணிப்பாளர் கெமிக்கல் விங் பணிக்கு வந்து ஒரு காலிப்பணியிடமும் இருக்குது இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் உதவி இயக்குனர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் வந்து சிவில் மற்றும் ஆர்கிடெக்சர் தவிர மற்ற துறைகளில் வந்து என்ஜினியரிங் முடித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் துறை சார்ந்த பிரிவில் அதாவது எந்த துறையில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ வேலையில் அந்த துறை சார்ந்த பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு வருடம் வந்து பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உதவி கண்காணிப்பாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வந்து ரசாயனம் பொறியியல் துறையில் டிப்ளமோ படித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குறைந்தது இவர்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸானது பெற்றிருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இதனுடைய வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வணிக ஆணையரகத்தில் உள்ள உதவி இயக்குனர் உத உதவி கண்காணிப்பாளர் இந்த இரண்டு பணிகளுக்குமே வந்து விண்ணப்பிப்பவர் வந்து ஒன்று ஏழு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து பத்தொம்போதின் படி ஐம்பத்தி எட்டு வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட குறிப்பிட்ட பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு அரசு விதிமுறையின்படி வயது வரம்பில் தளரும் கொடுக்குறாங்க பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் ராணுவத்தினராக இருந்தாங்கன்னு சொன்னால் நாற்பத்தைந்து வயதில் அதுவரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இவங்களுக்கு உண்டான சேலரி அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் மேலே சொன்ன இரண்டு பணியிடங்களுக்குமே வந்து லெவல் இருபத்தி ரெண்டின்படி ஊதியமானது நிர்ணயம் செய்யப்படுகிறது அதன்படி டிஎன்பிசி மூலம் இந்த பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை ஊதியமானது வழங்கப்படுகிறது சரி இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதையும் நாம் பார்ப்போம் மேற்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் வந்து டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்தில் வந்து ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி சில முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதையும் நாம் பார்ப்போம் அப்போ தான் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும் நம்மளால் முக்கிய நாட்கள் அப்படின்னு பொழுது டிஎன்பிசி உதவி இயக்குனர் உதவி கண்காணிப்பாளர் பணியறதுக்கான இந்த அறிவிப்பு வெளியான நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது தான் அறிவிப்பு வந்து வெளியேட்ட வெளியிட்டாங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது சரி தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது இது வந்து இது வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து செலுத்த வேண்டிய கடைசி நாள் தேர்வு எப்போ நடக்குது எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஏப்ரல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் இருபத்தஞ்சாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதி இதற்கான எக்ஸாம் ஆனது நடக்குது இந்த தேர்வு முறை அப்படின்றது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இன்டர்வியூ அதாவது நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு இதன் மூலம் அதாவது தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க சரி எழுத்து தேர்வு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான பாடத்திட்டம் மாதிரி வினாத்தல் ஆகியவை டிஎன்பிசியோட இணையதளத்தில் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரி தேர்வு பாடத்திட்டம் அதாவது அதனோடய பிளானு எப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த டீட்டெயில் அதாவது ஏக்கு உதவி இயக்குனர் ஒரு டெக்னிக்கல் பணிக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் தேர்வில் மொத்தம் வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு பட்டமடிப்பு பட்டப்படிப்பு அளவில் வந்து அடிப்படை பொறியியல் பாடத்திலிருந்து கேள்வியானது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்காணிப்பாளர் பணிக்கு அதாவது உதவி கண்காணிப்பாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடத்திலிருந்து முன்னூறு மதிப்பெண்களுக்கு கேள்வியானது கேட்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இரண்டு பதவிக்குமே பொதுவாக தாள் அதாவது இரண்டு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பொதுவாக நடக்கும் பேப்பர் டூ அப்படின்னு சொல்கிறது இரண்டு போ போஸ்டிங்குமே பொதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்குரிய கொஸ்டின்ஸும் திறனறிவு கேள்விகளும் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தேர்வு கட்டணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்து பதிவு செய்தவர்கள் தேர்வு கட்டணம் மட்டுமே செலுத்தினால் போதும் அல்லது புதிதாக விண்ணப்பிப்போர் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கட்டணமாக இரண் இருநூறு செலுத்தணும் ஒரு முறை வந்து இந்த தேர்வு கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் அல்லது நேரடியாக வங்கியின் மூலமாகவும் செலுத்தலாம் வங்கி வழியாக கட்டணம் செலுத்த விரும்புவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே கட்டணத்தை செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான அனைத்து விவரங்கள் மேலும் வந்து அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஎன்பிசியுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்து பத்தொம்பது அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வாணைய தாள் வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்த அனைத்து விவரங்களுக்குமே நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிசியோடய வெப்சைட்டில் போய்ட்டு டீட்டெயிலாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியும் ஸோ இது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க்கையும் கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஜாப் தேடிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக என்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கிறவங்க நான் நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிஃபிகேஷனில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்கணும் அதுதான் முக்கியம் அவங்க எல்லாருமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி விண்ணப்பித்து நீங்கள் அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஜாப் ஆனது ஈஸியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட குறைந்தது ஐம்பதாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் நமக்கு சேலரி ஆனது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த இந்த பேக்ரவுண்டில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாருமே வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் போல் ஜாப் ஓரியன்ட் வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்